ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க கதை பேசலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரிசி மாவுல புட்டு எப்படி பண்ணலாம்னு தான் இது நார்மலா நான் கடையில வாங்குற அரிசி மாவுல இன்னைக்கு புட்டு எப்படி பண்றதுன்னு காட்ட போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெள்ளை பாகலாம் நான் வைக்க போறது இல்ல நாட்டு சக்கரை போட்டு தான் இன்னைக்கு பண்ண போறேன் இந்த கிண்ணத்தால ரெண்டு கிண்ணம் மாவு கடாயில போட்டுக்கலாம் நல்லா அரிசி மாவை வறுத்துடுங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோம்னா இந்த அரிசி மாவு நல்லா உதிரி உதிரியா அழகா வரும் இது நல்லா வறுபட்டும் இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு இது நம்ம ஒரு பேசில்ல கொட்டிடலாம் நல்லா ஆறட்டும் இது இப்போ இது ஆறிறதுக்குள்ள நம்ம புட்டுக்கு தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் அரிசி மாவை வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கேன் இது கொதிச்சிக்கிட்டே இருக்கும் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இந்த கடாயில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இந்த நெய் சூடான உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு ஏலக்காய் இதை நான் தட்டி போடுறேன் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சதுனால இதையும் நம்ம வறுத்துக்கலாம் இப்பவே வாசனை கமகமன் வர ஆரம்பிச்சிருச்சு இது வறுபட்டுருச்சுன்னா அப்படியே இது ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு இதில் நம்ம என்ன தண்ணி தெளிக்கணும்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்கவும் ஊற்றக்கூடாது ரொம்ப பச்சை தண்ணியாகவும் இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்கணும் கையால் தொடுற அளவுக்கு சூடு இருக்கணும் இதை நல்லா தெளித்து இட்லி பானையில் ஆவியில் வைக்க போகிறோம் எந்த அளவுக்கு பதம் இருக்கணும்னா பிடி கொழுக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லையா அதேமாரி பிடிச்சி இப்போ நான் காட்டுறேன் பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும் அதேமாரி மாவை கீழே போட்டால் உதுத்து விட்டால் உதிர்ற அளவுக்கும் இருக்கணும் அதுதான் கரெக்ட் பதம் இப்போ இது பிடிக்க வருது இப்படி உதுத்து விட்டால் உதிருது இது கரெக்டான பதம் இதை நம்ம இப்போ இட்லி தட்டில் வேக வச்சிடலாம் இப்போ இதை நம்ம இட்லி பானையில் வேக வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் இப்போ இதை திறந்து பார்க்கலாம் சூப்பராக வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ மாவை தட்டில் நம்ம கொட்டியாச்சு இதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம மிக்சியில் வச்சு ஒரு சுற்று சுற்றுனா இதெல்லாம் நல்லா உதிர்ந்துடும் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு சுற்றிட வேண்டியதான் இப்போ இதை நான் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் எடுத்து போடுறேன் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால சீக்கிரம் ஆறிடும்
ना पांग पोल पोल अरसिमा रेडी आई मुंद्री परप ऐल वेणुना उ नत्ल नीन को सापड़ सर्व पड़ेप आड पड़को ना वो ना सकें वेलपा वे नम्बर पुटमो अेस्ट इतना सकें कम मिक्स पड़ा स्वीट पत्लना नम्बर इन रे स्पून आड पड़ा पारंगा एव्लो अलग उदरी उदरिया पुट्टु रेडी आयिरुक्कुन्नु अवलोदा सूपरान पुट्टु रेडी आयिडुच्चु अवलोदांग वेना सर्व पण्रप्प रेंडु स्पून नेय्य उरुक्की पुट्टुल आड पण्णिक्कलाम नल्ला टेस्टा इरुक्कुंग अवलोदा कडैयिल वांगुन अरिसि मावुल पुट्टु एव्लो अलग रेडी आयिडुच्चु ओके फ्रेंड्स उंगलुक्कु इंदा वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेयर पण्णुंग कमेंट पण्णुंग मरक्काम सब्सक्राइब पण्णुंग पक्कत्तुल इरुक्कुर बेल आइकॉनियुम क्लिक पण्णुंग ना उंगल अडुत्त वीडियोल पार्क्करेन बाय। I can't do nothing better than spending my day with you. My life's sunny and better, girl, when I'm with you.